அண்ட் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யோஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 பற்றியான ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 346 சிசிக்கான இன்ஜின், அது 346 சிசிக்கான இன்ஜின் தான் இந்த வண்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்குமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 BHP பவர் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 Nm. ஸோ பவரோட டார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா வண்டியோட வெயிட் 200 kg காய்ஸ். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹைட் ஆனவங்களுக்கும் சரி ஷார்ட் ஆனவங்க சரி ஹைட் கால் எட்டும், பட் பேலன்சிங் அதுதாங்க முக்கியம். ஸோ பைக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 200 kg. ஸோ அதை வச்சு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக யாராவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே போட்டுருவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ 200 kg இருக்கிறதுனால அந்த வெயிட்டை கெயின் பண்ணி கொஞ்சம் பவராக தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் 28 Nm பவர் வந்து இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மேம் கிரேட்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏர் கூல்டு தாங்க, உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ நீங்கள் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற காற்றுலேயே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகிரும். ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸாஸ்ட் பாருங்கள், பைப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ட் வந்துடுவோம். ஃப்ரண்ட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் தான் கிடைக்குது. ஸோ ரவுண்ட் ரூமில் ஒரு ஹேலஜன் அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு சின்னதாக ஒரு பல்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பார்க்கிங்க்கு சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க, கண்ணு மாதிரியே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் செக்ஷன் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 90 செக்ஷன் அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா 110 செக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளோ வெயிட்டான வண்டிக்கு கொஞ்சம் டயர் சைஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ், போதும். ஸோ பார்த்திங்கன்னா டயர் ரொம்ப பெருசாக தான் தெரியுது, 90 செக்ஷன்னாலும் உங்கள் டயரோட கிரிப்புன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக் ஃபோர்க் தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆரஞ்சு கிளாஸ், பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இருக்குது. அண்ட் கோல்டன் ஸ்டைல் அந்த ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 135 mm-க்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் தட்டும்னு நினச்சிங்கன்னா தட்டாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த வண்டியில் முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ் செல்ஃபும் இருக்குது கிக்கரும் இருக்குங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் எங்கே வேணாலும் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2018 மாடல் BS4. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வருது, கார்பரேட் பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ரிசர்வ் மெயின் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க, எஸ் தெரியுதா ரிசர்வ் மெயின். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபியூயல் கம்மியாகிடுச்சுன்னா ரிசர்வ் போட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் ரிசர்வ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்கள் 13.5 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த பைக்கில் உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே சொல்லிடுறாங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா 35, எக்ஸாக்டாக ஓனர் சொன்னபடி 35ங்க. ஸ்ட்ரீட்குள்ளே பார்த்திங்கன்னா 32 வச்சுக்கோங்க. அண்ட் ஹைவேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35டா. ஏன்டா இப்படி நம்ம மேலே விட்டுருவோம் போல். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ரெட் கலர் டேங்க் தான் இங்கே கிடைக்குது உங்களுக்கு, பார்க்கவே கொஞ்சம் லுக் அண்ட் கிளாசி ஃபினிஷில் இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா பம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மே நல்ல விஷயம், கீழே விழுந்தாலும் இந்த வெயிட்டுக்கு இன்ஜின் அடிபடாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு பம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பேக் ப்ரெசன்ட் போயிடுவோம். நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4K செட் பண்ணிட்டாங்க. அண்ட் பேக் ப்ரெசன்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் லைட் பார்த்திங்கன்னா ரவுண்டில் பார்க்க கொஞ்சம் லுக்காக கோல்டன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். அண்ட் அதே ஃப்ரண்ட்டில் இருந்த அதே இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பில்லியனுக்கும் சரி இவங்களுக்கும் சரி டிரைவர்ஸ்க்கும் சரி நல்ல சீட் கம்ஃபர்ட் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங்கில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சீட் ஹேண்டில். ஸோ லேடிஸ் யாரும் உட்காரணும்னா கூட அவங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் கியர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் 5 கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்கில் கிடைக்குது. ஸோ போதுங்க, இப்போ ராயல் என்ஃபீல்டு எப்பயுமே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 5 கியர் சிஸ்டம் தான் இந்த வண்டியில் ராயல் என்ஃபீல்டு கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் மட்டும் இல்லை, ராயல் என்ஃபீல்டில் வர ஒவ்வொரு வண்டியிலையும் பார்த்திங்கன்னா 5 கியர் சிஸ்டம் தான் கிடைக்குது. அண்ட் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா 2 யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்க லுக்காக நல்லாயிருக்கு. ஸோ அண்ட் தட் ரவுண்ட் கோல்டன் ஸ்டைல் பைக்கே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஸ்டைல் லுக்கில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹூக்கு பேக்ஸ் மாட்டுறதுக்கு ஹூக்கும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கடியில்
ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீட் கடையில் வைப்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. உண்மையுமே லுக்காக செம்ம லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு வண்டி பார்த்திங்கன்னா. நான் ஏபிஎஸ் தாங்க, ஏபிஎஸ் கிடைக்கல, ஏபிஎஸ் இந்த பைக்கில் கிடைக்கல, ஸோ நான் ஏபிஎஸ் தான். சரி வாங்க இப்போ ஒரு டிரைவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோமா இந்த வண்டியை. அதுக்கு முன்னாடி இங்கே ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டியிருக்காங்க. ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது, கை வைக்க தொடம்போதே தெரியுது, ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. பெயிண்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க இந்த வண்டியை ஒரு டிரைவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இந்த வண்டி எவ்வளோ பவராக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட். ரொம்ப வண்டி பார்த்திங்கன்னா சாஞ்சிருக்கு. அண்ட் மீட்டர்ஸ், ஸ்பீடோ மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 160 கிலோமீட்டர் போக அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ போகுமா கேட்டிங்கன்னா போகாது, 100 to 120 வரைக்கும் போகும்னு எனக்கு தோணுது. ஸோ டிரைவர்கிட்ட நான், ஸோ ஓனர்கிட்ட நான் வந்து கேட்கல, எனக்கு ஃபீல் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி ஓட்டின வரைக்கும் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சு தான், இதில் எவ்வளோ போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நார்மலாக போக போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஹையில் இருக்கிறதுனால ரொம்ப அடித்து ஓட்ட முடியாது. சும்மா நார்மலாக ஒரு க்ரூஸ் பண்ணுறேன், டாப் எண்ட் செக் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஜாலியாக ஒரு ரைடு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடோ மீட்டர், அதாவது கிலோமீட்டர்ஸ்க்காக பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூட்டருக்கான இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாஸ் அதுக்கான இதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே சுத்தமாக தெரியல. நைட் டைமில் விசிபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு, லைட் தெரியும் நைட் டைமில், ஸோ விசிபிலிட்டி இருக்குங்க. ஸோ மார்னிங் டைம்ஸில் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. வேறு நீங்கள் சுவிட்சை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். சரி இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நியூட்டர் இண்டிகேட்டர்ஸ் காமிக்கிது. ஸ்டாண்டர்டு செக் பண்ணிக்கோங்க, எப்பயுமே ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஜஸ்ட் சி. இது உட்காரும் போதே எனக்கு ரொம்ப ஃபீல், அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா எப்படி அது தமிழில் சொன்னால் கம்பீரமாக, ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி இருக்குங்க, பார்க்கவே லுக்காக. சரி வாங்க அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நோட் தட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் காய்ஸ், வேற மாதிரி இல்லை. ஜஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. ஸோ புதுசாக யாரும் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுங்க, பட் கொஞ்சம் வெயிட் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு எடுங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா 200 kgங்கிறதுனால ரொம்ப வெயிட்டாகவே தெரியுது. அண்ட் இந்த வண்டியில் டூரிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ லடாக் வரைக்குமே ராயல் என்ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் போயிருக்காங்க. ஸோ டூரிங்லாம் தாராளமாக பண்ணலாங்க. பேக்லேயும் பார்த்திங்கன்னா பில்லியனுக்கும் சரி, சீட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியுதுங்க. வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃப்ளெக்ஸ்லையும் தெரியுது, அண்ட் நார்மல் ஹேண்டில்ஸ்லையும் நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு ஸ்பீட் போய் பார்ப்போமா. நல்ல பவர், நல்ல பவர், தேர்ட் கியர், சரியான வைப்ரேஷன் தெரியுதுங்க ஹேண்டில்ஸில். அப்பா ஜஸ்ட் லைக் எப்படி இருக்குன்னா சாக் அடிக்கிற மாதிரி இருக்குது என் கைக்கு ரெண்டுத்துக்கும். ஸோ நல்ல வைப்ரேஷன். ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன் எல்லா வண்டியிலையும் இருக்கும். ஜஸ்ட் நோ 80 100 ரீச் பண்ண முடியலங்க. அண்ட் ஹாரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹாரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. அண்டு மிரர் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன், வண்டி ஃபுல்லாக வைப்ரேஷன் இருக்கிறாங்க. நான் காரணத்தினால் உங்களுக்கு பின்னாடி வர வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன், தெளிவாக தெரியல. ஸோ இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் 2018 பார்த்திங்கன்னா ஒரு 195,000 சம்திங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 210,000 பக்கம் வந்துருச்சு. ஸோ BS6 தான் கிடைக்கும், கார்பரேட்டர் மிஷின் கிடைக்காது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் மிஷின் தான் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ வாங்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா சூப்பரான மிஷின்னே சொல்லலாம். ஸோ வண்டியை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வைப்ரேஷன்ஸ் ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஒரு 5-speed கியர் பாக்ஸ், நல்ல பவர் இருக்குது. ஸோ 100 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடை வச்சுக்கலாம் நார்மலாக. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல, சொல்லியிருப்பேன் தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியணும், இன்னும் தெரியணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய் பாய், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ டேக் கேர் காய்ஸ், பாய் பாய்.